ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஜீன்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சைஸ் கரெக்டாக இருக்குமா, குவாலிட்டி எப்படி இருக்கும், நல்லா உழைக்குமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் அமேசானில் என்னென்ன ஜீன்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரெஸ் மாதிரி கிடையாது. கொஞ்சம் நம்ம வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணி குவாலிட்டியாக வாங்கணும். அப்படி வாங்கினா தான் நம்ம வந்து ஜீன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வியர் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் தான் ரொம்பவே முக்கியம். கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஜீன்ஸ் வந்து போடுறதுக்கு பிடிக்கும் அப்படி இல்லையா. சில ஜீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சே ஆகாது, அப்படி டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஃபிட்டிங் ஒழுங்காக இருக்காது, கால் கிட்ட லூஸாக இருக்கும், தைஸ் கிட்ட வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் இது வரைக்கும் நான் வந்து அமேசானில் வாங்கின ஜீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் 2-3 ஜீன்ஸ் வந்து வாங்கி ரிட்டர்னுமே வந்து போட்டிருக்கேன். அதோட ஃபிட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து வீட்டில் நம்ம வந்து என்ன பிசைஸாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த பிராண்ட் ஜீன்ஸ்லாம் வந்து நீங்கள் அமேசானில் வாங்கலாம், ஐ மீன் ஆன்லைனில் வாங்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் சார்ட்லாம் வந்து எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஜீன்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வேஸ்டட் அண்ட் பேகி ஃபிட் ஜீன், அதாவது மாம் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிட் ஜீன்ஸ் தான் வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்குது, நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸான பேண்ட்டு டீஷர்ட்ஸ்லாம் வேர் பண்ணிருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி ஜீன் இது பேசிக்கலி. ஸோ இப்படி தான் இருக்கும், நல்ல ஒரு பெரிய பேகி ஃபிட் ஜீன் இது. ஸோ லெக்கோட சைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இந்த பிரெத் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ பேசிக்கலாக சொல்ல போனால் கொஞ்சம் இந்த பிளாசோ இருக்கும்ல அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஜீன் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்ல ஒரு வைட் லெக் ஜீன் இது. ஸோ சைடில் தான் நம்மளுக்கு வந்து பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிளெயினாக இந்த மாதிரி பேண்ட்ஸை போடாமல் கொஞ்சம் பாக்கெட்ஸ்லாம் வச்சு போட்டோம்னா வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் சைடில் பாக்கெட்ஸும் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹை வேஸ்ட் ஜீன். ஸோ இந்த வித்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நல்லா ஷார்ட்டான ஃப்ராக் டாப்ஸ்க்கே வந்து வேர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் பேக் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி டைப் பேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேக்கில் வந்து நம்மளுக்கு பாக்கெட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சைட்லேயும் ஹிப்கிட்டையும் அண்ட் கீழே லெக்ஸ்லேயும் மட்டும் தான் வந்து பாக்கெட்ஸ் இருக்கும். KOTTY கோட்டி அப்படின்ற பிராண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன். சூப்பர் கம்ஃபர்டபுளான ஜீன் இது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சம்மரில் கூட வியர் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து டெல்லி ட்ரிப் போயிருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே கூட நான் வந்து இந்த ஜீனை வந்து வியர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த பேண்ட்டில் என்னோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 தான் எக்ஸாக்ட் சைஸ். பட் நான் வந்து 1 சைஸ் எக்ஸ்ட்ராவாக 30 வாங்கியிருக்கேன். ரீசன் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹை வேஸ்டட் பேகி ஃபிட் ஜீன்ஸ்லாம் நம்ம போடும்போது ஸோ இங்கே கரெக்டாக இருக்குமா, வெயிஸ்ட்டுக்கு வெயிஸ்ட் லைனில் கிட்ட நம்ம போடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைட்டாக போட்டோன்னா நம்மளுக்கு பெல்லி இருந்தாலும் சரி, லைக் தொப்பை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கொஞ்சம் பல்ஜாக நம்மளுக்கு தொப்பை இருக்க மாதிரியே இருக்கும். ஃபோட்டோஸில் நேரில் பக்கத்துமே வந்து கொஞ்சம் அந்த இடம் மட்டும் ப்ளோட்டட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து 30 சைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ 30 வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹிப் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், லைக் ரொம்பலாம் லூஸாக இருக்காது, ஒரு 1 இன்ச் லூஸாக இருக்குது. பட் அதை நான் பெல்ட் போடாமே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ நீங்களும் வந்து பேகி ஃபிட் ஹை வேஸ்ட் ஜீன் வாங்கினா கண்டிப்பாக வந்து 1 சைஸ் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கோங்க. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு நான் மெஷரிங் டைப் வச்சு உங்களுக்கு மெஷர் பண்ணி என்னோட வேஸ்ட் லைன் சொல்லிடுறேன். ஸோ 28 இந்த வேஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்கு. அண்ட் ஹிப்பு வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஹிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 34. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கினோம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரீசன்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கின்னி ஃபிட் ஜீனு, ஹை வேஸ்டட் ஸ்கின்னி ஃபிட் ஜீன் இது. ஸோ ஹை வேஸ்ட் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு இந்த 3 பட்டன் பேட்டர்ன் வந்து ரொம்பவே காமனாக இருக்கும் பேண்ட்ஸில். அண்ட் ஆம்பிராஸ் யூஷுவல் ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு நல்ல டார்க் ப்ளூ ஜீன்ஸில் வந்து லைட்டாக இந்த சைஸ் கிட்ட மட்டும் ஃபேடட் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பேக்கில் பாக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க ஆஸ் யூஷுவல். அண்ட் சைட் பாக்கெட்ஸுமே இருக்குது. ஸோ இதோட குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், அண்ட் ப்ரீத்தபிளாக இருக்கும். சம்மரில் கூட நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்கின்னி ஃபிட் ஜீன்ஸ்லாம் வந்து போடாமல் கொஞ்சம் இந்த பேகி ஃபிட் ஜீன், மாம் ஃபிட் ஜீன் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம்மர் அப்படின்றதுனால. ஸோ இந்த ஜீன்ஸோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் சேஸ் டெனிம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லேயே நான் வந்து ஒரு ரெண்டு ஜீன்ஸ் வந்து வச்சுருக்கேன், ஒன்று இந்த டார்க் ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலரும் வச்சுருக்கேன் உங்களுக்கு, நெக்ஸ்ட் அதை நான் காட்டுறேன். ஸோ இதுவுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது வியர் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து என்னோடய வெயிஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 வாங்கியிருக்கேன். ஸோ பிராண்டை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து வெயிஸ்ட் சைஸ் வந்து கண்டிப்பாக மாறும். மிஸ்டேக்ஸில் வந்து என்னோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28. ஸோ ஸ்கின்னி ஃபிட் ஜீன்ஸ் அப்படின்னு வாங்கும்போது நீங்கள் லூஸாக வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு தைஸு காலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும், அந்த ஸ்கின்னி ஃபிட் ப்ராப்பராக வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கின்னி ஃபிட் ஜீன்ஸ்லாம் வந்து போடும்போது கரெக்டான சைஸே வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து 28 எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஜீன்ஸ். பிளாக்லேயே வந்து இது வந்து இந்த ரிப்டு ஜீன்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஜீன். இது ரெண்டு லெக்ஸ்லேயும் வந்து நம்ம முட்டிக்கு மேலே அங்கே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ரிப்டாக இருக்கும். ஸோ இதோட பிராண்டுமே வந்து மிஸ்டேக்ஸ் தான். ஸோ அகெயின் வெயிஸ்ட் சைஸ் வந்து 28 தான் எடுத்திருக்கேன். இதுவுமே ஒரு ஸ்கின்னி ஃபிட் ஜீன் அப்படின்றதால வந்து என்னோட கரெக்ட் சைஸையும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஸோ இது ஜிப் குவாலிட்டியிலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ரொம்ப டைட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அவுந்து வந்துடும், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் இந்த மிஸ்டேக்ஸ் பிராண்டில் வந்து எந்த இஷ்யூஸுமே இருக்காது, ப்ராப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு ஜீன். அண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த ஆங்கிள் ஃபிட், லைக் ஃபுல் லென்த்தே வந்து ஆங்கிள்னா கொஞ்சம் மேலே இருக்கும் இல்லையா, ஃபுல் லென்த் பேண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஜீன்ஸ் ஸ்கர்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த ஸ்கர்ட்டு. இந்த ஸ்கர்ட் வந்து நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயோ வாங்கின ஒரு ஜீன்ஸ் ஸ்கர்ட்டு, பட் ஸ்டில் வந்து இந்த ஸ்கர்ட்ஸ் வந்து ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம க்ராப் டாப்ஸுக்கு ஏதாவது கேஷுவல் டாப்ஸுக்குலாம் வந்து வியர் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஜீன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ளூ கலரில் வந்து வாங்கியிருக்கேன். இது சைடில் லைக் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டன்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சர்லாம் கிடையாது. ஸோ எல்லா பட்டன்ஸுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்கல்ல, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராப்பரான ஃபிட் வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க, எலாஸ்டிக் இருக்குது. ஸோ இந்த ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை வேஸ்டடாக போடுறீங்க அப்படின்னா உங்களோட நீ முட்டி வரைக்கும் வரும், அது கீழே நீங்கள் நார்மலாக எப்பவுமே வியர் பண்ணுற மாதிரி வியர் பண்ணிங்கன்னா முட்டி கீழே வந்து இந்த ஜீன் உங்களுக்கு வந்து இருக்கும், ஸ்கர்ட் இருக்கும். ஸோ இந்த ஜீன் ஸ்கர்ட்டோட டெனிம் ஸ்கர்ட்டோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடைசி ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ லென்த் டெனிம் ஏ லைன் ப்ளூ ஸ்கர்ட் அப்படின்னு வந்து போட்டு நல்ல ஜீன் தான். குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கணும்னு சொன்னால் மல்டிபிள் வாஷஸ் வந்து பண்ணியாச்சு, இனிமேட்டு அந்த கலர்லாம் ஃபேட் ஆகாமல் அந்த குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்ட்ரீம் மைனிங் மட்டும் பண்ணி போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக லைக் புதுசு மாதிரியே வந்து இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ஜ் கலர் ஜீன் இது. ஸோ பிராண்டு வந்து சொல்லிடுறேன், அமேசானோட பிராண்டு, இன்காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, INKAST இந்த பிராண்டோட நேம். ஸோ இது வந்து ஒரு ஹை வெய்ஸ்ட் ஆங்கிள் லென்த் ஜீன், லைக் 3/4 கீழான ஆங்கிள் தானே, ஆங்கிள் லென்த் ஜீன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 799. நான் வாங்கியிருந்த சைஸ் வந்து எம். இதில் எம்னா வந்து 30, ஹிப் சைஸ் 30 எப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே தான், பேகி ஃபிட் ஜீன்ஸு லூஸ் ஃபிட் ஜீன்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா 1 சைஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஜீன். மேலே வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுத்து ஜிப், அப்புறம் ஒரே ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பாக்கெட்ஸ் கிட்ட டிசைனுக்காக இந்த மாதிரி 3 பட்டன் இருக்கும். இதுதான் இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் வந்து இவ்வளோ தான் இதில். ஸோ கரெக்டாக ஆங்கிள் லென்த் வரும் இது. இது ஹை வெய்ஸ்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து நல்லா க்ராப் டாப்ஸ் அப்படிலாம் போட்டால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஜீன் நான் வந்து டெல்லி ட்ரிப்பில் வந்து போட்டிருப்பேன், உங்களுக்கு பிக்சர் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் நான் போட்டு வீடியோ உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ எப்படி இருக்க ஃபிட் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ்லாம் வந்து நம்ம ரெகுலராக வந்து காலேஜ் யூஸ் பண்ணலாம், ஒர்க்குக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜீன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மோஸ்ட் கம்ஃபர்டபுள். இப்போ நான் எங்கேயா ட்ராவல்லாம் பண்ணுறேன், பைக் ரைடிங் போகிறேன் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் தான் நான் வந்து எடுத்து மாட்டிப்பட்டாக்கினேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஜீன், எந்த ஒரு ஃபெய்டடும் இருக்காது, ஸ்கின்னி ஃபிட் கிடையாது, நார்மல் ரெகுலர் ஃபிட்டு தான் இது. அண்ட் கலருமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு டார்க் ப்ளூ ஜீன் கலர் தான் இருக்கும். பட் இது வந்து ஹை வெய்ஸ்டட், ஹை வெய்ஸ்டட் அப்படின்றதால உங்களுக்கு வந்து இங்கே ஒரு 4 பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. என் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 இது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பிராண்ட் வந்து டால்சி க்ரூடோ அப்படின்ற ஒரு பிராண்டு. இந்த பிராண்டில் என்கிட்ட
மூணு ஜீன்ஸ் இருக்கு, ஆக்சுவலா த்ரீ ஜீன்ஸ் வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கி பார்த்த ஜீன் வந்து இது இல்லை, இன்னொரு ஜீன் வாங்கியிருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு, வியர் பண்ணுற மாதிரியே தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஜீன்லேயே ரொம்ப தின்னான ஜீன் இது. ஸோ கிளாத் வந்து கொஞ்சம் மெலீஸாக இருக்கும், நல்லா ப்ரீத்தபுளாக இருக்கும், வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் சென்னையில் அடிக்கிற வெயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலர் வேர் பண்ணலாம், நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு. எல்லா ஜீன்ஸோட லிங்க்ஸுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.